தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு நாடு தாலுகாவிற்கு உட்பட்ட பருத்தியப்பர் கோயில் பொய்யுண்டார் கோட்டை ஊரணிபுரம் ஒரத்தநாடு பகுதிகளில் நடைபெற்ற மக்களை தேடி முதல்வர் நிகழ்ச்சியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு பொதுமக்களிடம் இருந்து மனுக்களை பெற்றார் இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசின் தலைமை கொறடா கோவி செழியன் திருவையாறு சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராமச்சந்திரன் மகேஷ் கிருஷ்ணசாமி மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் உஷா புண்ணியமூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மக்களிடம் தம்மிடம் அனைத்து கோரிக்கை மனுக்கள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாணவர்களின் கற்றல் குறைபாட்டை தவிர்க்கும் விதமாக இல்லம் தேடி கல்வி திட்டம் தமிழ்நாடு முழுவதும் தீவிரப்படுத்தப்படும் என கூறினார் ஆறு டு பன்னெண்டு வகுப்பு உள்ள குழந்தைங்கன்னா இப்போ வந்து ஒரு சுழற்சி முறையில் போயிட்டு இருக்குது ஸோ இப்போ நடந்து முடிந்த ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பு நடந்த கூட்டத்தில் நம்ம மாண்பு முதலமைச்சருடைய தலைமையில் மருத்துவ குழு எல்லாம் சேர்ந்து பேசும்போது எடுத்த முடிவு ஜனவரி மூணாம் தேதி சுழற்சி முறை இல்லை ஆறாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் எப்போதும் போல யூஸ்வலாக நடக்கிற மாதிரி எல்லாருமே வந்து அதை அட்டன் பண்ணுங்கிற அளவுக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக அது நடைமுறைப்படுத்தப்படுது கட்டத்திற்கு கட்டத்திரம் இல்லம் தேடிக்கள் ஏற்கனவே இந்த பைலட் ப்ராஜெக்டாக பன்னெண்டு மாவட்டத்தில் ஏற்கனவே அது போயிட்டுருக்கு நல்லாவே போயிட்டு இருக்குது ஜனவரி மாதத்திலேருந்து முழுமையாக எல்லா மாவட்டத்துக்கும் இது வந்து அமுல்படுத்தப்படும்